bro. Raja raya. அதெல்லாம் விடுங்க ப்ரோ, நீங்கள் பிச்சிட்டீங்க ப்ரோ, பிச்சிட்டீங்க. தமிழன் உணர்வுன்னு விட்டு பைசா பண்ணுற பிராணிகளுக்கெல்லாம் செருப்படி ப்ரோ உங்கள் படம். என்ன மேக்கிங்கு, சாதாரண டிவிடியில் பார்த்ததுக்கே எப்படின்னா ப்ராப்பர் அட்மாஸ் சவுண்டோட தியேட்டரில் பார்த்தா எப்படி இருக்கும்? எதில் பார்த்தாலும் செருப்படி செருப்படி தான். அட்மாஸ் சவுண்டோட தியேட்டரில் பார்த்தா மட்டும் ஷோ கிரெடிட்ஸுமா இருக்க போதா? ஏ எதுக்கு டென்ஷனாக பேசுகிற? என்னடா, நானே ப்ரொடியூசர் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்ற டென்ஷனில் இருக்கேன். தியேட்டரில் பார்த்தா நல்லா இருக்கும், டிவியில் பார்த்தா நல்லா இருக்கும். சார், என்கிட்ட டிவிடி மட்டும்தான் இருக்குது. என் படம் நானே டிவிடியில் தான் பார்க்கணும். ம், அதனால் என்ன சொல்கிறேன் சார், உங்கள் படம் பார்த்தேன் சார், சூப்பராக இருந்துச்சு. ஹலோ சார், ஃபோட்டோ சார், ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? சார் அருள் சார் சார், உங்களுடைய ஒரு ஃபோட்டோ. நோ நோ தேங்க்ஸ், அண்ட் இட்ஸ் வெரி 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 டேஞ்சரஸ். ஓகே சார், உங்கள் அடுத்த படம் எப்போ சார்? ரொம்ப வருஷம் ஆச்சு. ப்ராப்ளம்னு ஆன்லைனில் நியூஸ் பார்த்தீங்கல்ல? ஆ, நியூஸ் பார்த்தீங்கல்ல? அப்புறம் எதுக்கு என்ன கேட்குறீங்க? படம் எப்போ ரிலீஸ் ஆகும் எனக்கு தெரில, ரிலீஸே ஆகுமான்னு எனக்கு தெரில. போதுமா, இப்போ என்ன பண்ண போகிற? சோறு இல்லாமல் துக்கமான போறியா? போய் போய் குடிங்க. இறைவனை விட இறைவியின் சிற்பங்களுக்கே கள்ளக்கடத்தல் சந்தையில் மதிப்பு அதிகம். இங்கே நம் தமிழகத்தில் உள்ள அதிகம் பிரபலமாகாத பராமரிப்பு இல்லாத கோவில்களில் இருந்து சுலபமாக சிற்பங்களை கடத்தி வெளிநாடுகளுக்கு பல கோடி ரூபாய் விலைக்கு முறைகேடாக ஏற்றுமதி செய்கிறது ஒரு கூட்டம். பெரும்பாலான இடங்களில் சிற்பங்கள் திருடுபோய்விட்டது என்று மக்கள் உணர்வை சில மாதங்களாகின்றன. இப்படி தமிழகத்தில் இருந்து கடத்தப்பட்ட மொத்த சேகரிப்பு பல கோடியை நெருங்கும். இதற்கு காரணம், நம் கோவில்களில் பெரும்பான்மையான சிற்பங்கள் ஒரு படம் மக்களை எவாட் பண்ணணும், யோசிக்க வைக்கணும், கொஞ்சம் என்டர்டெயினும் பண்ணணும். ஆனால் உங்க படம் எல்லாம் பக்கா ஜிகனா மசாஜ் சென்டர் மாதிரி உள்ளவர ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு சுகானுபவத்தை கொடுக்கலையா மகாதேவிக்கு? மசாஜ் வித் ஹாப்பி எண்டிங்ஸ் ஒன்லி. ஒன்னும் கிடையாது, கிளாஸ் கவனிக்கணும் செஞ்சிருக்க, அதான் அடிச்சிருக்க. ஸ்கூல் பசங்களை கூட்டிருந்துருக்க, கிளாஸ் கவனிக்கணும் அடிச்சுக்கடா. ஏய்,
கொஞ்ச நாளாவே அவன் ஓவராக தான் போயிட்டு இருக்கான். அவ்வளவு ரூட் வரான், கண்டிப்பா அடிக்கணும். அடிக்காதீங்களா அவனை? கண்டிப்பா அடிக்கணும். நீங்க வரீங்களா? நாங்க வரட்டுமா? அடிச்சு வெக்கமா இல்ல. அல்ப பஞ்சாயத்துல ஆள் சேர்த்து இருக்க. தில்லு இருந்தா உன் ஆளை தனியா அனுப்பி, ஆளையும் நான் தனியா அனுப்புறேன். அப்படி இல்லையா நானும் ஆள் சேர்க்கணும், அதுக்கு டைம் வேணும். தனியா பாரு, கூப்பிடுறா. தனியாவா? சேர்ந்தே போய் பழக்கலானே. குழந்தை கிளிப்பாரு இவரு. டைம் கேட்கறேன், கொடுக்கலன்னு அசிங்கம். புண்ண காஃபி போடுற சாப்பிடுங்க. தண்ணி போட்டிருக்கானே? ஆமாம். யாரோ சாப்பாடு எடுத்து கடைசி காலத்துல என்ன சொல்ற? போட்டு செத்துட்டுமா சொல்லு செத்துட்டுமா
போது உண்டா? இதை விட்டுட்டு அடுத்த வேலையை பாரு, அடுத்த கதை எழுது, அடுத்த படம் பண்ணு. முடியாதுடா, நீயே சொல்லு. குட்டி வயித்துல இருக்கும் போது அது வேணா, ஓரமா வச்சுட்டு முடியுமாடா? எனக்கும் அப்படிதான்டா, முடியலடா. Hi. Hi. Hello. Welcome. What do you want? We are looking for a statue of elephant. Yeah, elephant statue. Elephant. Elephant. Elephant, yeah. Elephant. Yes. Okay, okay. இந்தாடா, இதாண்டா. 1974-75 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா செஞ்ச சிலைகளோட லிஸ்ட் இதில் இருக்குது. சிலைகளோட டிசைன், எந்த கோயில் ஆர்டர், எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நான் 1974 உங்கள் அப்பா கிட்ட ஜாயின் பண்ணேன். அதனால் அதுக்கப்புறம் உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஆனால் எங்கள் அண்ணன் 64 உங்கள் அப்பா கிட்ட ஜாயின் பண்ணிட்டார். ஆனால் அவர் நோட்டெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதில்லை. ஏன்னா எங்கள் அண்ணி ஒரு ஸ்ட்ரிக்ட் கிறிஸ்டியன். ஐயா, சின்ன காலேஜ் செட்மெண்ட்டாமா, இது போதும். தயவு செஞ்சு உங்கள் மொக்க புராணத்தில் ஆரம்பிச்சிடாதீங்க. மொக்க புராணமா? உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய சிற்பி தெரியுமா? பாரத் கலா ரஞ்சன் அவார்டு வாங்கின ஒரே தமிழ் சிற்பி. அவர் புள்ளை நீ, அவர் பெருமைப்படுற மாதிரி என்னடா செய்ய போகிற? நீங்கள் ஒன்று எங்களுக்கு தர வேண்டாம். சரிங்க, கட்டின புடவையோட பொண்ணு அனுப்புங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, என் பையனுக்கு பொண்ணு தேடி நாயாக அழைஞ்சிட்டேன். ₹1 பொண்ணு கொடுக்குறேன். அதுதாங்க நல்லா தாண்டி இருக்கோம். சென்னையெல்லாம் நல்லா இருக்கோம். நல்லா இருக்காரு. ஆத்தாடி, இதான் தலை தளபதியை ஒன்றா அரைச்ச மாவு தோசையா? பொண்டாட்டி குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கிறோம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி இறங்கிட்டாரு சாரு. உள்ள போய் 3 நிமிஷமே லைட்டு ஒண்ணுல நிறைய சிகரெட் பிடிப்பீங்களாக்கும். இங்கே பாரு, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. கட்டாயப்படுத்த நாங்கள் பண்ணேன். அப்படியே நீ எதிர்பார்க்க மாதிரி காதல் வலியில் உத்தம புருஷனால என்னால் இருக்க முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணுற தான் இரு. மறுநாளே மண்டையை போட்டான் மழை பிடிக்குமா? நனையலாமா? மண்ணில சத்தம் நனையுமா? தென்னமூடு ஒரே ரீசன் உங்களோட உழைப்பு மட்டும்தான். தேங்க்யூ சோ மச்.
பெரிய வெற்றி மாவரு வெற்றின்னு ரொம்ப கூறா. எப்போ ரிலீஸ் ஆச்சு? லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆச்சு ப்ரோ. 1 வீக் ஓடிச்சு ப்ரோ. 1 வீக் ஓடிச்சா? அப்போ கூலாம். இங்கே தியேட்டருக்கே வர முடியாமல் நாக்கு தள்ளிட்டு இருக்கோம். ஆனால் கொஞ்சம் ஓவரா கூற அப்படி இல்லை சார். இந்த படம் நிறைய பேரோட ரொம்ப பெரிய பழைய டைரக்டர்ஸுக்கும் இப்படிதான் படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்படிதான் ரிவ்யூஸ் எழுதிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், இது வெறும் ட்ரெய்லர் தான், இனிமே தான் நல்லா இன்டராக்ட். இப்போ தமிழ் சினிமாவில் ரீச் ஆகிருக்கேன். இந்த படம்னா இன்னும் பார்க்கல, ஆனால் ஒரு வாரம் ஓடிட்டு எல்லாரும் சொன்னாங்க. ரொம்ப பெரிய விஷயம், நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. ஆனால் இப்போ இவர் என்ன பெருசாக பிடிக்கிட்டாருன்னு இவ்வளோ பேசுறாருந்தே அப்படின்னா அதுக்கு நீங்களும் ஒத்துக்குறீங்க. தம்பி, உங்களுக்கு முன்னாடி இங்கே பல பேர் கிழிச்சுக்கு போட்ட இடத்துல இப்போ தான் நீங்கள் கிழிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால் அமைதியாக வாய பொத்திக்கிட்டு என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன், அவர் மனசில் பட்டதை பேசிடுவார் சார். ஐ எம் சாரி, என் மேலே தான் தப்பு, என்ன மன்னிச்சிருங்க. சத்தியமாக இனிமேல் இப்படி ஓரா பேச மாட்டேன். ஸோ ப்ளீஸ் செலிப்ரேட் வித் சார். ஏய் யா ப்ளீஸ் சார். தம்பி, நல்லது தான் சொன்னேன், நம்ம படம் பேசணும். ஓகே, நம்ம பேசக்கூடாது கண்டிப்பா. எஸ் சார். எனிவே சியர்ஸ் சியர்ஸ் டிங்க் அண்ட் டான்ஸ் யூ சே இங்கே சார் சார். நான் டிராப் பண்றேன் அண்ணே. அக்ஷய் குமார் அண்ணே, நீங்க கிளம்புங்க, நான் டிராப் பண்ணிடுறேன். பை டாலி. யாரு இந்த பார், அந்த மாதிரி எதுவும் நடக்கல. யார் சொன்னா? நான் எப்பவும் இப்படியே இருப்பேன்னு நினைக்காத. ஒரு நாள் நீ வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது நான் அங்க இருக்க மாட்டேன், போயிருப்பேன். போட்டு 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 போட்
அதான் பெரிய குடும்பம். ஆ, இப்படியெல்லாம் செய்யலாமா சார்? எதை தெரியாமல் நடந்து போச்சு விடுது சார். முதல்ல கண்ணாடி கலந்து இந்த பாரு அளவு. உனக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுனா ஏற்ற கேடு. கண்டு நான் கிட்ட கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணாது. நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். ஐ கான்ட் டேக் இட் எனிமோர். விஜி, என்னடா நீ லூஸ் மாதிரி பேசிட்டு? ஐம் சீரியஸ். யோசிச்சு தான் சொல்கிறேன். நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். சில விஷயம் பண்ணாரு, ரெண்டு மூணு வார்த்தைகளை விட்டாரு, அதான் மறக்க முடியல. என்னத்துக்கு நான் வரதான் கோவம் வரதான் செய்யும். கோடி கோடியா போகும் மாமே, போகுது போட்டு பார்த்து நினைச்சதுதான். நீங்க சொல்றது சரிதான். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. இந்த ஒரு விஷயத்தால குடும்பமே நொந்து போய் கிடக்குது சார். சரி விடுங்க, பெரியவங்களா வந்து பேசுறீங்க, படத்தை ரிலீஸ் பண்றேன். அவர் வந்து ஒரே வார்த்தை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, உடனே ரிலீஸ் பண்ணிடு. அதுக்கு தான் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் கட் பண்ணுங்க, நான் மறுபடியும் லைனுக்கு வரேன். என்ன மாமா, ஒரு சொன்ன இல்லை, எதுக்கு வேண்டாம் வந்து பேசிட்டு உங்களா வெளியே நல்லா பண்ணாரு, பெருசா பொறும்பு எச்சக்கட பொறம்போக்கு பண்ணாட எச்சிக்கல. அந்த நாய் நல்ல நாய் இல்ல. உங்களுக்காக கேட்டு துறைக்கிறேன், வந்து துறைங்க. என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் பண்ண தப்பு தான். மன்னிச்சு இந்த படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க ப்ளீஸ். அதான் கேட்டா இல்ல, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. என்ன பெரியவர, உன் பையனுக்கு மரியாதை சொல்லி வரலையா? மன்னிப்பு கேட்கறதுனா இப்படியா? காலை தொட்டு கும்பிட்டு கேட்கணும். தப்பு சார், ஒரு கலைஞனை சிதைக்கிறது ரொம்ப தப்பு சார். ஐயா, ஐயா சார், அவன்
கலைஞன் பாவம் அது இது பெரிய இடத்துலாம் பேசுறீங்க. ஒரு குடும்பத்தோட வைத்தறிச்சல் என் குடும்பத்துக்கு எடுத்துரும். அதனால இந்த படத்தை என்கிட்ட வாங்கிடுங்க. நான் செலவழிச்சது 4 கோடி, வட்டி 1, 5.5 கோடி, 6 கோடியே கொடுத்துட்டு படத்தை எடுத்துங்க. இந்த அரக்கர்கள் கையில் இருந்து ஒரு நாள் விடுபடுவாய் கண்ணகி, சுதந்திரமாய் வீடு திரும்புவாய் கண்ணகி. ஜெகன, முத தடவை அந்த கமிஷனுக்கு ஒத்துக்கிட்டேன். நீ விட்டா ப்ரொஃபஷனல் திருடனாவே மாறிடுவ போலயே. நீ ஒரு டைப்பா தாண்டா திருத்துறதுக்கும் புள்ள குட்டிய பெத்து பொருள் பொண்டாட்டியாடா. வேற எதுக்குடா பொண்டாட்டி? வேற எதுக்கு? எங்க அப்ப எங்க அம்மா வாழ்க்கையை நாசம் பண்ணா. அவருக்கு பயந்து போ, எப்பவுமே எங்களை பத்தியே கவலைப்பட்டு சாப்பிட்டீங்களாடா சாப்பிடுறீங்களான்னு எங்களை தவிர்த்து வேற எதுவுமே பார்க்கல. அவங்க அப்படியே இல்ல அப்படியே படுத்துட்டாங்க. நீ
பார், இதெல்லாம் சும்மா என் புருஷன் நான் உருகி உருகி தான் லவ் பண்ணேன். ஏன் அவன் செத்ததுக்கு அப்புறம் உன் கூட படக்கல? இத்தனை நாளும் உன் பொண்டாட்டிய தொடாமல இருந்திருப்பேனே. ஓ, நல்ல புருஷனா போடா. Hi. Hi, come on. Sorry, come on, mother. 1 minute, I'll be back. Yeah. யார் அது? புரிஞ்சுக்கோ, கிளம்பு. சி, ஏய், ஐயோ, கிளம்புடா. உத்தமனே, கிளம்பு. படியாச்சுக்கா, எனக்கு ஆஃபீஸ்லேயே கொஞ்சம் லேட்டாக தான் சொன்னாங்க. ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணால் தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் வி ஹவ் இன்ஸ்டால் விண்டோஸ் 8 நவ. ஸோ இனிமேல் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. பட் வந்தாலும் வி கேன் சால்வ் இட் அவுட். தேங்க்யூ. தேங்க்யூ. மலைநன்மைக்கு அப்புறம். ஓகேக்கா.
கன்விக் ப்ரூவன் குல்டி 7 ஆண்டு சிறை தண்டனை 2 லட்சம் ரூபாய் அபராதம். என்னப்பா தப்பு நல்ல பாடம் எடுத்தே போச்சு. யாரு கூட போயிட்டாப்பா? டைவர்ஸ் வேணுமா? கையெழுத்து போட்டு அடிச்சிருக்கப்பா. முகுந்தன் அருள பணமா தாக்கி குளம் முயற்சி பண்ண பாத்திருக்க, அதனால தப்பில்ல பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மூக்கையா மூக்கையா. நம்ம சொன்னோம்ல பணத்தை கொடுத்து படத்தை வைக்கிறோம்னு. அப்புறம் அந்த சாரிப்பா பரவாயில்ல, நான் சொன்னேன் நம்ம அவனை போய் பாத்துக்க கூடாது. சார் நான் ஒய்ட்டு பேசிட்டேன் சார், சீக்கிரம் பேசிட்டேன். என் கூட போயிட்டு பொண்ணு சீக்கிரம் வெளியே வந்துடுங்க, கவலைப்படாது. சீக்கிரம்னா 7 வருஷமா? சச்சே சீக்கிரம் ஜாமீன் எடுத்துருவாங்க. நீ பாகல அடிபட்டே செத்து போயிட்டான் மைக்ல. எனக்கு மொத்த சொத்தையும் விட்டாதுப்பா, அவனை வெளிக்கொண்டு வந்துடுப்பா. சரி ஜன ஜன் கச்சிருங்க. தப்பா இல்லை, நான் பாட்டி 4 சாத்து விட்டுருப்பேன். என் கையை பிடிச்சி நிறுத்து, இவர் பொறுத்த யாருக்காச்சும் பிரயோஜனம் இருக்கா? விடு ஜகனே, தலைக்கு சுடு நேரிச்சு சாவணி. எல்லாம் சரியாயிடும், நான் அடுத்த வர பார்க்க சொல்றேன். நானும் சீக்கிரம் ஜாமீன் வாங்கிடுறேன். அப்பில் எப்படியாது சீக்கிரம் பாரு ஜன.
மைக்கேல் மைக்கேல் அப்புறம் அவ என்னை பார்த்து ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு. இன்னைக்கு ஏன் வரல? என்னாச்சு சித்தப்பா? எங்க இருக்கா? என்னாச்சு அவளுக்கு? சொல்றேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்ன வெளியில எடுத்திருக்காங்க மரியாதைக்கு. பொண்ணு எங்க? பட்டு ஜெயில் வாழ்க்கை நிறைய கற்று கொடுத்துச்சு. இனிமேல் எனக்கு பொண்டாட்டுகளோட வாழணும் சந்தோஷமா. என்ன நம்ப சொல்லு பாட்டி, சந்தோஷமா வாழலாம். ஜெயில பேக்கரி பண்றது சொல்லி கொடுத்தாங்க. இந்த கேக்கு பண்ணலாம், செம்ம டேஸ்டா பண்ணுவேன். சின்னதா ஒரு பேக்கரி ஆரம்பிக்கலாம் ஐடியா இருக்கு. மெட்ராஸ்ல எனக்கு யாரும்
வட்டிக்கு வாங்க இல்ல பிச்சை கூட எடு. ஆனா அந்த குடும்பத்தோட திருப்பி கொலாவ போறேன்னா நானும் பாப்பாவும் இங்கே இருக்கோம். எவ்வளவு நாள் தனியா ஓட்டு தெரிஞ்ச எனக்கு ஆயுஸ் முழுக்க அப்படியே ஓட்டு தெரியும். உள்ள போய் பேசு. வா போய் பேசு. சரிடி, இனிமே அருளன ஜெகன் யாரையும் இப்படி பார்க்கல. சத்தியம் அவர் பார்க்க மாட்டேன்டி. ஏ இழப்புன்றது போத் வயசுங்க, மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை மென்டலி இழந்துட்டீங்க, என் ஒய்ஃபை ஃபிசிக்கலி ஆக்சிடெண்ட்டில். உங்கள் லைஃப்பில் நடந்தது பற்றி எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். எனக்கு ஓகே, நல்ல புருஷனாகவும் டாலிக் நல்ல அப்பாவும் கண்டிப்பாக இருப்பேன். எதுவுமே சொல்லல. பத்து நாளை செலவாங்க, ஆள் வருவாங்க, மிச்சத்தை செட்டில் பண்ணுவாங்க, கிளம்புங்க. பணத்தாசை காட்டியே இவ்வளோ தூரம் போடட்டாச்சு, அந்த நேரம் எதுவுமே மண்டை கேட்கல. பணத்தை பார்த்தாலும் புத்தி மாறிடுச்சு. இவனை நடக்க வச்சு பார்த்து இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி நிறைய ஆசை வந்து மண்டை குழம்பிடுச்சு. என்ன மன்னிச்சு மன்னிச்சு தெரியலம்மா, ரைட்டாக தானே இருக்கும், நான் தான் பார்த்துட்டு இருக்கேன்ல. சின்ன வயசுல நீ
அண்ணி, பெரியம்மா, நம்ம சாந்தி சித்தி பொண்ணு மகேஸ்வரி, வீரம்மா மிஸ், காய்கறி விற்கிற பாட்டி, என் ஸ்கூல்மேட் லத்தி மீனா, இப்படி எல்லாரும் ஏதோ ஒரு ஆம்பளைங்களால் கஷ்டப்பட்டு தானே இருக்கீங்க. அம்மா, எனக்கு பொண்ணுங்க அழுதாலே பிடிக்காதுங்க. அதுவும் பொண்ணுங்களை அழ வைக்கிற ஆம்பளைங்க சுத்தமாக பிடிக்காது. நான் ஒருத்தர் கூட வாழ்ந்தேன்னு வச்சுக்கம்மா, அவளை வாழ விடணும்னு நினைப்பேன். அவள் ஆசைப்பட்ட மாதிரி ஹாப்பியாக ஃப்ரீயாக ஒரு பறையாட்டம். லைஃப்பில் நிறைய பொண்ணுங்களை கிராஸ் பண்ணிட்டேம்மா, ஆனால் யாரை பார்த்தோம் இவதான் எனக்குன்னு தோணதே இல்லை. அன்னைக்கு வரைக்கும், அவளை பார்க்குற வரைக்கும். அம்மா, என்னை தப்பாக நினச்சிடாதுமா, அவளை பார்த்ததும் பிடிச்சிருந்ததும்மா. ஆனால் நம்ம மைக்கிள் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த தாட்டே தூக்கி எறிஞ்சிட்டேன். ஆனால் மைக்கிளும் எல்லா ஆம்பளை மாதிரி தாம்மா, சொல்லப்போனால் அதோட மோசம். கல்யாணம் ஆகி மலரன்ற பின்னாடி லோலோன்னு அலைஞ்சி சைட்டில் இவளையும் ப்ரெக்னெண்ட் ஆகிட்டார். எப்படி தெளிவு பார்த்தியாம்மா? ஜீ சரி, ப்ரெக்னெண்ட் ஆயிருக்கான்னு தெரியும், உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குன்னு தெரியும், கொஞ்சமாக அக்கறை இருக்க வேண்டாம். பொண்ணு நிஜமாக ரொம்ப பாவம்மா, அவளை நல்லா அளவு வச்சான் பல விதமா பல வழியா. அவளும் நல்ல ஆளுதான், பல சமயம் பல காரணத்துக்காக. அவ அழுகிறது பார்க்கவே பிடிக்கலம்மா, ஆனால் அவளை பார்க்க பார்க்க ரொம்ப பிடிச்சி போச்சு. சிம்பத்தி போய் லவ்வாக மாறிச்சு. இது வரைக்கும் அவளை பணம் செலவு பண்ணியிருக்கோம் தெரியுமா சார், சும்மா செலவு பண்ணிருக்க முடியாது. எப்போ பெயில் கிடைக்கிதோ அப்போ கிடைக்கட்டும். ஓகே, பெயில் கிடைக்கலடா, மூணு மாதம் தள்ளி போட்டாங்க. அச்சோ, ஆறுடி வேலையில் எப்படி போயிட்டு இருக்கீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் இல்லைங்க. ஆ, சொல்ல மறந்துட்டேன், தேங்க்ஸ் வேலை வாங்க கொடுத்துருக்கேன். ஐயோ பரவாயில்லைங்க, நான் அவளை லவ் பண்ண ஆரம்பித்தேன், அதை நான் ஒரு நாள் அவகிட்டே சொன்னேன். ஜான் மாமா கூப்பிட ஆரம்பிச்சாரு, ஏறிங்க. உங்களை லவ் பண்றேங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். மைக்கேல் ஜெயில இருக்கான், அதனால உங்களை கரெக்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிற சீப்பா நாள்லாம் கிடையாது. கொஞ்ச நாளாவே நான் உங்களை லவ் பண்றேன். மைக்கேல் வைஃப் தான், அதெல்லாம் ஓகே. சத்தியமா, நீங்க வாழ வேண்டிய வாழ்க்கை இல்லைங்க. உங்களையும் குழந்தையும் என்னால நல்லா வாழ வைக்க முடியும். யோசிச்சு சொல்லுங்க. எனக்கு ஒரு வாட்டி கல்யாணம் ஆச்சு, குழந்தையும் இருக்கு, ஆனால் இப்போ வரைக்கும் யாரும் என்ன லவ் பண்ணல. நீங்க தான் ஃபர்ஸ்ட். நாளைக்கு பார்க்கலாம், யோசிக்க. கண்டிப்பாக அவள் ஓகே சொல்லுவான்னு நான் நினச்சேன், ஆனால் யார்கிட்டையும் சொல்லாமல் ஊரை விட்டே போயிட்டான். எனக்கு தெரிஞ்சு அவள் என்னை கண்டிப்பாக லவ் பண்ணுவான். ஆனால் நம்ம ஆளுங்க பல்லாண்டு காலமாக ஊட்டி வளர்த்தாங்கல்ல, கல்லானாலும் புல்லானாலும் ஆனாலும் மொட்டையானாலும், அந்த ஒரு லாஜிக் தான் அவளை ஊரை விட்டு போக வச்சிருக்கணும். பாவம், நீ எல்லாம் அப்படிதான் வளர்ந்தீங்கல்ல, வளர்த்தீங்க. நம்மளை விட்டு போனவளை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு என்னை நான் சேர்த்துக்கிட்டேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேம்மா, மைக்கிலால் அவளை சந்தோஷமாக வாழ வைக்கவே முடியாது, என்னால் மட்டும்தான் முடியும், கன்ஃபார்ம். அதுவும் நான் அவளை திரும்ப பார்த்தேன்ல, அப்போ ஸ்ட்ராங்காக முடிப்பட்டேன், என்னால் மட்டும்தான் அவளை சந்தோஷமாக வச்சுக்க முடியும். மைக்கிலே அந்த மாதிரி தான், சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் வளர்ந்தோம், அதெல்லாம் ரைட்டு. ஒரு பக்கம் அவன் மேலே செம்மக்கம் வந்துச்சு. எதுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை தேவையில்லாம நாசப்படணும்? அவன் இருக்க வேண்டிய பெஸ்ட் இடம் ஜெயில் தான், பொன்னி குழந்தை இருக்க வேண்டிய இடம் என் கூட தான். அதான் முடிவு பண்ண ஸ்கெட்ச் போட்டேன், ஃபுல் அமிச்சிட்டு. ஆனாலும் உள்ள உறுத்துதுமா, அதான் உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும்னு தோணுச்சு. பாவம்மா பொன்னி, அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல.
எனக்கு பொண்ணி வேணுமா? நிஜமாவே நான் அவளை லவ் பண்றேன். சொல்லலடா, எவ்வளவு பெரிய ரிஸ்க். இன்னும் ரெண்டு நாள் உன வெளியெடுக்க ஜெகன் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிட்டான். தப்பு பண்ணிட்டியடா. இல்லைண்ணே, எஃப்ஐஆர் போட்டு எஸ்கேப் ஆயிட்டேன். திரும்ப என்னால் இந்த போலீஸ் எல்லாம் பார்க்க முடியாது. என்னால் இந்த ஊர்ல இருக்க முடியாது, வெளியூர் போனான் இருக்கு. எனக்கு பணம் வேணும். டேய், இன்னும் ஒரு வாரத்தில் பணம் வந்துடும். 50 லட்சத்தை நீ எடுத்துக்கடா. இல்லைண்ணே, 50 லட்சம் வேணாம். எனக்கு 10 ரூபா கொடுங்க போதும். நான் இன்னைக்கே போகிறேன். எனக்கு இன்னைக்கே கிடைச்சா நல்லாயிருக்கும். ஒன்று பண்ணு, நான் அப்பாட்ட பேசுகிறேன். நீ போய் வீட்டில் 8 லட்சம் இருக்கும் வாங்கிக்கோ. இன்னும் ரெண்டு நான் வந்து தரேன். சரிண்ணா, சரி. நம்ம படத்தை நமக்கே எழுதி கொடுத்துட்டாங்கடா. சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடும். எல்லாம் ஒன்றால் தான்டா. என்னென்ன எமோஷனல் ஆகிட்டு இருக்க? இது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக சொல்லணும். எங்கே திரும்ப சொல்லு. பொன்மோர் ஏ சுமாரா, திரும்ப சொல்லுங்க. ஏ சுமாரா, ஆக்ஷன். உண்மையாவே நம்ம படம் ரிலீஸ் ஆக போதுரா. சந்தோஷம் அப்படியே இருந்த. டேய், போகும்போது சொல்லிட்டு போ. நான் யாழ்வை இந்த அழிவு பார்த்துட்டு வரேன். அப்பாட்ட பணத்தை வாங்கிக்கிறேன். என்ன டேய், ஜெகனை பார்த்துட்டு போ. அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். நீ போலீஸில் மாட்டினதும் அவன் தான்டா ரொம்ப துடிச்சு போயிட்டான். ஆ சார், என்ன நான் காலேஜ் போய் சர்ப்ரைஸாக அவனை பார்க்குறேன். நீங்கள் எதுவும் அவன்கிட்ட சொல்லாதீங்க. சே, சொல்லலடா போ. நீ கேட்டா சொல்லுங்க. டெல்லி போகிறோம், ஃபேமிலி அவார்டு வாங்குறோம், டிக்கெட் புக் பண்ண சொல்லுங்க. நீ எங்க இங்க வந்த? வெளிய என்ன நடக்குதுங்க? வெளிய போ நீ. யாரோ அவளை டாலி 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 குட் நைட் கோ மேக் யூ. யோ, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் போ. யாரோ எங்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். நல்லா இருடா, பத்திரமா போ. உன்னை பார்த்த உன்னை தான் முழுசாக சந்தோஷப்பட முடியுது. இதில் 5 தான் இருக்கு, கடைகள் எல்லாம் ஒரு 3 இருக்கு. எடுத்து கொடுத்துருவேன். சரி சரிப்பா, போயிட்டு வா. நல்லா இரு. யோ, ஆபீஸ் யாரேடா? யாரோ யாரோ யாரேங்க? இங்க இருந்து போயிடு. யாரோ இங்க வந்த. என்னடா இது? என்னடா புஜி இதெல்லாம்? தெரியுமா, நம்ம படத்தை நமக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. இனிமே ஒரு ப்ராப்ளம் இருக்காது. நீ என் கூட வந்துடா ப்ளீஸ். மறக்கவும் முடியல. நீ குடிகார, உன் கூட வாழணுமா, இப்படியே இருந்துடணுமா, கல்யாணம் பண்ணிக்கணுமா? யோசிச்சு யோசிச்சு ஒரு நாள் என் தலையை வெடிச்சிடும். வாடா வாடா. ஒண்ணும் இல்லடா, நோ கன்ஃபியூஷன். நீ ஏன் கூட தான்டா வாழ போற? என்ன நம்புடா புஜி, ப்ளீஸ். மத்த மாட்டேன் திரும்ப. சத்தியமா மாட்டேன். நீங்க வாங்க.
சொல்லுங்க சார். ஹாய், உங்களோட கொஞ்சம் பேசணும். நான் யாருன்னு தெரியுதுல்ல? தெரியும் தெரியும், அருள் தானே. உங்க எக்ஸோட் பியோட கரண்ட் ஹஸ்பண்ட். எங்கடா போற? கர்நாடகாங்கிற இன்னைக்கே போகணுங்கிற. பங்கார்பேட்டை அப்படிங்கிற ஊருக்கு போகிறேன், சாயங்காலம் ட்ரெயின். இவங்கெல்லாம் பார்த்தேன் தெரிஞ்சால் சாமி ஆடுவான், சமாளிக்க முடியாது. யார்கிட்டாலும் சொல்லாதண்ணே. சொல்லட சொல்லட. டே, நீ மாட்டினதில் ஜெகன் தாண்டா ரொம்ப பதட்டமாக இருக்கான். உன்னை வெளியில் கொண்டு வரதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டானான். நீ என்னடனா தப்பிச்சு வந்து நிற்கிற? அவன் பார்த்தானா சந்தோஷப்படுவான். நீ எதுக்கும் காலேஜுக்கு போய் அவனை பார்த்துட்டு போயிட. பார்த்துட்டு போகிறேன் சுத்தா, காலேஜ் போய் அவனை பார்த்துட்டு போகிறேன். நீ எதுவும் அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்க, திருத்தப்பட்டு போயிருந்தா ஷாக் ஆகிடும், சர்ப்ரைஸாக இருக்கும். என்ன மாமா? ஜெகன் தான் வந்திருக்கான். நீ இங்கே இரு, நான் முதல்ல போறேன். நீ சொன்ன மாதிரி டக்குனுவா ஷாக் ஆயிடுவா. என்னடா காலேஜ் போல சந்தோஷமா இருக்கேன். ஹாப்பியாக இருக்கேன் மாமா. அருள் அண்ணா படம் வேறு ரிலீஸ் ஆக போகுது. இதா ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் தண்ணியை போட்டேன். மைக்கில் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இல்லை? ஆமாம், சந்தோஷமாக இருந்திருக்கும். அவன் இல்லாத தான் எனக்கு ஒரே வார்த்தை. அதான் வெளியே வரானே திங்கக்கிழமை. உடம்புல சிலுனு ஹாப்பியா இருக்கு. மகள் அந்த நாயலை கண்டுபிடிச்சு மட பழுதுவேன். சரி, கிளம்புற. சார் எங்க போற? எங்கேயோ வெளியூர் போய் பொழைச்சிக்கிறேங்கண்ணா. எங்க? நான் போய் போறேன், இங்க இருக்கிற ரிஸ்க். ஏய், போலீஸ்க்கு போய்பட்டியா? காப்பாத்துக்கடா தைரியம். நான் கிளம்புறேன். இங்கேவா. ரெண்டு மணி நாள்ல நீ மட்டுமா? எல்லாரும் எல்லாரும் ரெண்டு மூணு நாள் கிளம்பே. பொன்னியும் குழந்தையும் நல்லா பார்த்துக்க, இனிமேல் ஆகுது. நான் ஒழுங்காக பார்த்துக்க, கொன்றுவேன். என்னால் அவங்கக்கிட்ட போய் சொல்ல முடியல. அருள், அருள், ஏய் அருள் வரான். என்னது நடந்ததுன்னு எடுத்து சொல்லிட்டா மன்னிச்சிருவான்டா. ஜெயிலுக்கு போகணும்னா கூட நான் போறேன்டா.
பத்திரத்தில் பண்ணிட்டாருடு, மன்னிச்சிடுமா. என்கிட்ட பிரச்சனை சொல்லிருக்கலாம்ல காலையில். உன்னை தம்பி மாதிரி தானடா வளர்த்தோம். அவன் தப்புன சின்ன பையன்டா அவன். நீ என் தம்பி மாதிரி தம்பிடா. பொறுக்க முடியாத கோபம், வலி, வெறி எல்லாருக்கும் எல்லாம் கூடி வர நேரத்தில் இப்படி பண்ணிட்டேப்பா. அங்க பாரு அவன் எப்படி கிடக்குறான் பாரு. நீ என்ன பண்ண போற? உன்னோட யாழும் டாலி இவங்களை பத்திலாம் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்கலாம்ல? பார்த்துருக்கலாம், அவனும் கொஞ்சம் பொறுத்துருக்கலாம், நானும் கொஞ்சம் சகிச்சு அவனை உயிரோட வாழ விட்டுருக்கலாம். முடியலையே மாமா. பொறுத்துக்கிறதுக்கும் சகிச்சுக்கிறதுக்கும் நம்ம என்ன பொம்பளையா? ஆம்பள மாமா, ஆண், நெடில், பெண், ஆண், எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்லை நம்ம. Ha 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 ha.
ஷியோ ஷியோ சார், ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஹலோ, என்னாச்சு, பேசியாச்சா? நீ அவனும் ஒருத்தனோட மோதிரம் மாட்டிட்டு அவன் கல்யாணம் முடிவு பண்ணுவ, நான் அதுக்கு பஞ்சாயத்து பேசி மாமாவில் பண்ணுமா? என் மூஞ்சில என்ன கேன இருக்கா? நல்லா குடிப்பேன் எப்பவும். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, அவனு பிடிக்கலையா இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோ. அவனையும் பிடிக்கலையா இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு அதை பத்தி கவலை எல்லாம் கிடையாது. படி I want to drink. I will drink. I want to be happy. I will be happy. I want to be happy. I'm coming. நான் சொன்னேன், அவனை நம்பாதேன்னு அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா? தபாரு, உன் வாழ்க்கை உருப்படியா இருக்கமா விடுங்க, நான் பார்த்த மாப்பிள்ள கட்டிக்க. அவன் வீட்டுல வேற பிள்ளையோட வருது. அவன் நல்லா